தொடர்ச்சியாக திமுக அரசாங்கம் என் மீது ஒரு 11 வழக்குகளை போட்டு முடக்கணித்தது. அதே போல மீண்டும் ஒரு வழக்கை போட்டு, பொய் வழக்கை போட்டு முடக்கணித்தது. நீதிமன்றத்தில் எங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தோம். அப்பட்டமான இது பொய் வழக்கு. இது 14 ஆண்டுகால எங்களுடைய நாம்தனர் அரசியலில் நாங்கள் பட்டியலின சமூக மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக தான் அரசியல் செய்கிறோம். நான் என்னுடைய வலையொலியில் கிட்டத்தட்ட 1800 காலையொலியில் 800 காணொலிகள் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய வழிகளையும் வேதனைகளையும், குறிப்பாக வேங்கே வயல் மேல்பாதி சங்கரங்கோயிலுடைய சாதிய பிரச்சனை, நாங்குநேர சாதிய பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஆதரவாக நின்று அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்றுக்கிறேன். ஆனால் என்னை எஸ்சி எஸ்டி அப்படிங்கிற ஒரு பிசிஆர் சட்டத்தில் என்னை முடக்க பார்த்து திமுக அரசு, அது அப்பட்டமான சட்டத்திற்கு புறம்பான வழக்கு. அந்த பாடல், நான் பாடிய பாடல் என்பது அதிமுக 31 ஆண்டுகாலமாக அதிமுக தேர்தல் பிரச்சாரங்களில் பாடப்படுற பாடல், சமூக வலைதளங்களில் இருக்கிற பாடல். அதை நான் மேற்கோள் காட்டி பாளையங்கோட்டை சிறைநிலை அப்படிங்கிற பாடல் மூலமாகவும், உதநீதி உதநீதி அப்படிங்கிற பாடல் மூலமாகவும் திமுக கட்சியை வளர்த்தது. அப்படி இப்படி ஒரு பாடல் இருக்குது, இதை அண்ணன் சீமான் பாடியிருக்காரு, இது அதிமுகவோட பாடலும் மேற்கோள் காட்டி தான் பேசினேன். நான் எந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தி பேசலை. குறிப்பாக அந்த சொல்லப்படுகிற சண்டாளர் என்ற சொல், ஒரு சாதிய சொல், அது இழிவான சொல் என்பது சத்தியமாக எனக்கு தெரியாது. அதை நான் இன்றைக்கு தான் புரிந்து கொண்டேன். ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தி என் மீது வழக்கு போட்டாங்க. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நேர்மையில் நின்று இந்த வழக்கு செல்லாது என்று என்னை விடுதலை செய்திருக்கிறார். இந்த எஃப்ஐஆர் போட்டதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அவருக்கு நாங்கள் வந்து ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை இந்த வழக்கை உடனடியாக அந்த எஃப்ஐஆரை நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் குவாஷ் பண்ணுவோம். அதே போல திமுக அரசாங்கம் இப்படி பேசுகிற நபர்களை எல்லோரையும் முடக்கிவிட்டால் இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுங்கிறது போல யாருமே பேசக்கூடாது நினைக்கிறது அப்பட்டமான அடக்குமுறை. நீங்கள் பாஜகவை பார்த்து பாசிசம்னு சொல்கிறீங்க. நீங்கள் எனக்கு பண்ணதுக்கு பேர் என்ன? இன்னைக்கு என்னுடைய இன்னோவா கிறிஸ்டா காரை திட்டமிட்டு என்னுடைய காரில் அழைச்சி வந்தாங்க. டெம்போ டாலரை தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரோம். எனக்கு அழைப்பானை அரசு, அதாவது அழைப்பானை F41A சம்மன் கொடுக்கப்படலை. நான் குற்றாலத்தில் பதுங்கியிருந்தா சொல்கிறேன். நான் என் வீடு வந்து கெட்டுவதற்காக வீராணத்துக்கு சொந்த ஊருக்கு போயிருந்தேன். புதுசாக கார் வாங்கி சொல்லி எங்கள் ஊர் அம்மன் கோயிலில் போயிட்டு மாலை போடுறதுக்காக போயிருந்தேன். அங்கே குற்றாலத்தில் குளிச்சுட்டு தங்கியிருக்கும் போது காலையில் செக் அவுட் பண்ணி ஊருக்கு போகும்போது வம்படியாக வந்து என்னோட ரெண்டு செல்ஃபோனையும் பறிச்சாங்க. இந்த வழக்குக்கும் என் செல்ஃபோனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் பேசினது பொது மேடையில், அது எல்லா ஊடகத்துலையும் அவைலபிள் இருக்குது. ஆனால் என் செல்ஃபோனை பறித்து வம்படியாக ஏன் காரில் என்னை கூட்டு வந்தாங்க. கூட்டு வரும்போது அந்த ஓட்டுநர் முழுமையான போதையில் இருந்தார். போதையில் தூக்கத்திலிருந்து திட்டமிட்டு சிறுளிருத்தூர் பக்கத்தில் என்னை வந்து விபத்துக்குள்ளாக பார்த்தாங்க. ஆனால் அது வந்து அந்த நேரத்தில் என்னுடைய ஓட்டுநர் பின்னாடி இருந்து எச்சரித்தார். மீண்டும் மதுரை பக்கத்தில் என்னுடைய வாகனத்தை நீங்கள் பார்த்தா தெரியும். படம் பிடிச்சி தயவு செய்து ஊடகங்கள் போடுங்க. ஒரு ஊடகவியலாளருக்கு, ஒரு கட்சியினுடைய பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது. மதுரை பக்கத்தில் விளாங்குளம் அப்படிங்கிற அந்த டோல்கேட் பக்கத்தில் காவலர் கொண்டு போய் ஒரு கார் மேலே போதுவாக பின்னாடி இருக்கிற லாரி வந்து என் கார் மேலே மோதி எனக்கு முதுகு வலி, என் டிரைவருக்கு தலைமுழுக்க அடிபட்டு இருக்கிறது. அந்த வண்டி அதுக்கப்புறம் உடஞ்சதுக்கு பிறகு திருப்பி டெம்போ டாலரில் என்னை எதிர்த்து வராங்க. முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் என்னை கொலை செய்ய பார்க்கறது. இந்த அரசியலம் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. தயவு செய்து நீதிமன்றங்கள் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரிமாண்டர் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் நீதிமன்றத்துக்கு உடனடியாக நாளைக்கு போகிறோம். இந்த எஃப்ஐஆரை கோஸ்ட் பண்ணி, இந்த எஃப்ஐஆரை செல்லாதுங்க. ஏன்னா இந்த எஃப்ஐஆரில் எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. நான் வந்து உங்களுக்கு சொன்னல, இந்த பாட்டு அதிமுக பாட்டு, பாடினது ஒரு ஆள், எழுதியது ஒரு ஆள், இசையமைத்தது ஒரு ஆள், யூடியூப்பில் பதிவேற்றியது ஒரு ஆள். நான் அதை எடுத்து பேசுகிறேன். அப்படி அண்ணன் சீமான் பாடிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி பல்வேறு பாடல்களை சொல்லி ஒரு சர்காஸ்டிக்காக சொன்னிய கலைஞரவர்களை இழிவுபடுத்தணும், இதன் மூலமாக பட்டியல் சமூகத்தை இழிவுபடுத்தணும் சொல்வது அப்பட்டமான பொய். நான் எப்படி பட்டியல் சமூகத்தை ஈடுபடுத்துவேன்? நானே ஒரு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு என் பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் சாதியை சொல்லாமல் தமிழ்னு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் தமிழர்களாக ஒன்றிணைங்கிறோம். நான் மட்டும்தான் பரந்தூரில் படையாச்சியும் பறையரும் பாதிக்கப்படுறாங்க இந்த அரசாங்கத்தால் அப்படின்னு ரெண்டு சமூக மக்களுக்கும் ஆதரவாக நின்று ரெண்டு வரையும் ஒற்றுமைப்படுத்துகிற நாங்கள் எப்படி குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக இருப்போம்? அப்போ இந்த வழக்கே பொய். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920171 7397355117.